உலகத்தில் ரொம்ப கொடுமையான மரணங்கள் இருக்குதுங்க. அதில் மரணங்கள் அப்படின்னு சொல்கிறத விட கொலைகள்னு சொல்லலாம். தாய்லாந்தில் இருக்கக்கூடிய புலிக்கோயில், அந்த கோயில் பேரே பார்த்திங்கன்னா புலிக்கோயில் தான். இவ்வளவு கம்பீரமான புலிகளை சாதாரணமாக நாய்க்குட்டியை நடத்துகிற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பார்வையாளர்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அதில் பல புலிகள், நல்லா கம்பீரமான புலிகள் பார்த்திங்கன்னா ஒன்று உட்காந்த மாதிரியே தான் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா படுத்த மாதிரியே தான் இருக்குது. எதனால் அப்படின்னு சொல்லி பார்வையாளர்களுக்கு சந்தேகம் வருது. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த கோயிலுக்கு வனவிலங்கு அதிகாரிகளும் நிறைய பேர் போவாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த சந்தேகம் ரொம்ப நாளாக நீடிச்சுக்கிட்டே இருக்குது. மிகப்பெரிய வளர்ந்த யானையை கூட ஒத்த புலி போய் நேருக்கு நேராக சந்திக்கும், சண்டைக்கு கூட போகும், அப்படிப்பட்ட வலிமை உள்ள புலி. இன்னும் புலியுடைய வலிமையை பற்றி சொல்லணும்னா சிங்கத்தை விட புலிக்கு தான் வலிமை அதிகம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது இந்த புலிகள் ஏன் அப்படி ரொம்ப சாதுவாக நடந்துக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஒரு நாள் சோதனை நடத்துகிறாங்க. அந்த சோதனை நடத்தினதுக்கப்புறம் வனவிலங்கு அதிகாரிகளுக்கு அவ்வளவு பெரிய அதிர்ச்சி காத்துட்ருக்குதுங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திரவத்தை பயன்படுத்துகிறாங்க, ஒரு குச்சியில் தடவி அந்த புலியை துன்புறுத்துகிறாங்க. அதனால் அந்த புலிக்கு என்னாகுதுன்னு கேட்டிங்கன்னா எரிச்சல் அல்லது வலி ஏற்படும்போது அந்த புலினால் ஒன்றும் சமாளிக்க முடியல. பத்தாததுக்கு பார்த்திங்கன்னா இவங்க அந்த புலிக்கு குட்டியிலிருந்து அந்த புலிகளுக்கு போதுமான அளவு உணவு வழங்குறதில்ல. அப்படி உணவு கொடுக்காமல் இந்த துன்புறத்துலேயும் புலி தாங்கிக்கும் போது பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு புலி தள்ளப்படுது. அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜை பார்க்குறாங்க, அதுக்குள்ளே இறந்த புலிக்குட்டிகள் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு ஃப்ரிட்ஜாக அவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த கோயிலில் கிட்டத்தட்ட 40 புலிக்குட்டிகளுடைய இறந்த உடம்பை கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியே பேரதிர்ச்சி ஆகிறாங்க அத்தனை பேருமே. இது எவ்வளோ கொடுமைன்னு பாருங்கள். அந்த புலிக்குட்டிகள் எப்படி இறந்தது அப்படின்னு சொல்லி அவங்க விசாரிக்கும் போது தான் தெரியுது. அந்த புலிக்குட்டிகளுக்கு குட்டியாக இருக்கும்போது ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது அதாவது இவங்க சொல்கிறத கேட்கணும், புலி புலியாக இல்லை பூனையாக நடந்துக்கணும். அப்படிப்பட்ட அந்த சோதனைகளில் என்னாகுதுன்னா அந்த புலிகள் தாங்க முடியாமல் அந்த புலிக்குட்டிகள் இறந்து போயிடுது. அப்படி இறந்த புலிக்குட்டிகளை தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரிட்ஜில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் வளர்ந்த இறந்த பல புலிகளை புலிக்குட்டிகளை விற்பனை பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த புலிகளுடைய தோல் பல் இப்படி மற்ற மிருகங்களையுமே, அந்த புலிக்கோயில் இருக்கக்கூடிய மற்ற விலங்குகளையுமே அவங்க வந்து இது மாதிரியான விற்பனையை பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப அதிர்ச்சியாக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள கைது பண்ணதோடு மட்டும் இல்லாமல் அந்த புலிக்கோயிலை யார் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்கள வந்து நீக்கிறாங்க. இதுக்கப்புறமாவது அந்த தாய்லாந்து அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கலாம்னா அவங்களே அந்த கோயிலை பராமரிக்கிறதுலேருந்து அந்த புலிக்குட்டிகளை பராமரிக்கிற வேலையும் அவங்களே பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படி பண்ணாமல் 2017 மறுபடியும் வேறொரு நிறுவனத்துக்கு அந்த உரிமையை வழங்குறாங்க. அவங்களும் அந்த கோயிலை மறுபடியும் திறந்துருக்காங்க. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா பல புலிக்குட்டிகளையும் பெரிய வளர்ந்த புலிகளையும் அங்கே வச்சு பராமரிச்சிட்ருக்குறாங்க. ஆனால் அதே மாதிரி தான் இன்றைக்குமே பல கொடுமைகள் அந்த புலிகளுக்கும் புலிக்குட்டிகளுக்கும் நடக்குதுன்னு சொல்லி வனவிலங்கு அதிகாரிகளும் அந்த விலங்குகள் ஆர்வலர்களும் வந்து இன்றைக்கி கத்திக்கிட்டு இருக்காங்க.